இருக்கிற டினேமோ அங்க ஒத்துக்கிறான் வாங்க இங்க வந்து உட்காந்து நம்ம பேசலாம் இவங்க ரெண்டு பேருமே உட்காரலாம் நாங்க போறாங்க ஆனா அதுக்குள்ள ரியம்மோட கையை பார்த்தா இன்னொரு ஒரு சின்ன பையன் பிடிச்சிடறான் ரியமாக்கு அவங்க ஒண்ணுமே புரியல ஆமா இந்த பையன் யாரு அப்புறம் தான் அங்க இருக்க டினேமே சொல்றான் இந்த மாதிரி நான் நேற்று ஒரு பையனை பத்தி சொன்ன அதாவது என்னோட கிராண்ட் சன் அவன் தான் இவன் இவனோட பேரு ஃபெடேலே அங்க பெடலே பார்த்து ரியமாவும் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் ஃபெடேலேவும் சொல்றான் இந்த மாதிரி நம்ம விளாடலாம் ரியம்மா இது கேட்கிற ரியம்மா அவங்க ஒத்துக்கிறான் இதெல்லாம் பார்த்து நிற்க டினேமேவும் சொல்றான் நீங்க வந்து விளாடுங்க நாங்க வந்து பேசி நிற்கோம் சைலியே பெடலே கூட விளாட ஆரம்பிக்கிறான் இன்னும் கேம் விளாடலாம் இந்த மாதிரி நம்ம வேர்ட் கேம் வேணா விளாடலாமா இதுனால அவங்க வேர்ட் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அந்த பையனுக்கு கொஞ்ச நேரத்திலேயே அது போர் அடிக்க ஆரம்பிச்சது அவனும் சைட்ல பாக்க ஆரம்பிக்கிறான் அதிகமா புரியுது இந்த மாதிரி இவனுக்கு போர் அடிக்குதுன்னு அவனும் மாதிரி வெளியிலயும் கூட்டமா இருக்கு இங்க எந்த விதமான டாய்ஸும் கிட்ட இல்ல அதனால இவனுக்கு ரொம்பவும் போர் அடிக்குது போல இதனாலயே அவனும் சைட்ல பார்க்க சைட்ல பார்த்தா ஒரு டப்பா இருக்கு இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாமா அவனுக்கு அங்க பர்மிஷனும் கிடைக்குதா இதனால அவனும் ஒரு டாய் எடுக்கிறான் இந்த டாயும் பிளே பிளேட் மாதிரியே இருக்கு

அவங்களோட கிராண்ட் சனுக்கும் அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் வந்து அசால்ட்டாகவே நீங்கள் தோக்கடிச்சிட்டீங்க நீங்கள் ஒரு பெரிய ஆள் தான் கிராம்பா அங்கே அவருக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்குது இதை கேட்கும்போது ஏ ஃபெடேலே இந்த மாதிரி இந்த பொருளை நான் இங்கே விட்டு போகிறேன் உனக்கு எப்போல்லாம் விளாட்ணும் தோந்தோம் நீ உன்னோட கிராண்ட் பாவோம் ஜாலியாக இங்கே விளாடிக்கலாம் இதை கேட்குற அவனுக்கும் அவ்வளோ சந்தோஷம் இதுக்கப்புறம் அவனை போக ஆரம்பிக்கிறான் போகும்போது எல்லாருக்கு அந்த லெட்டர் வழியாக சொல்கிறான் நான் வந்து இங்கே நிறையவே மேஜிக்கல் ஐட்டமோட ஷாப்பெல்லாம் பார்த்தேன் அதுக்கும் மேலே நிறைய பேரை நான் மீட் பண்ணேன் அதில் எனக்கு நிறையவே சந்தோஷமான மெமரிஸ்லாம் எனக்கு இங்கே உருவாச்சு ஏன்னா நான் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தது அதுவும் முக்கியமா பெடலே அவனோட ஸ்மைல் அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது நெக்ஸ்ட் சீன்ல ரியமாவும் அந்த டனலுக்கு வந்துடுறான் அங்க வந்ததுக்கு அவன் ரெஸ்ட் எடுக்கலான்னு போகும் போது இப்போதான் அவன் ஸ்லைமே நோட்டீஸ் பண்றான் அந்த ஸ்லைமோ அங்க பார்த்தா எவ்வளோ லைன் இருக்கு அதுவும் அந்த சார்கோல சாப்பிட்டுருக்கோம்ல அந்த ஸ்லைம் தான் அது ஒரு கருப்பு கலர் ஸ்லைமா மாறிது ரியோமாவும் அங்க அப்ரேஷல் பண்ணி பார்க்கும் தான் அவனுக்கு புரியுது இது ஒரு டியோடரண்ட் ஸ்லைமா மாறி இருக்கு இதால இந்த ஆளுக்கு ஸ்மெல் ஏரெல்லாம் பியூரிஃபை பண்ண முடியும் இதனாலேயே அவன் இன்னும் ரிசர்ச் பண்றான் இந்த மாதிரி நைட்டு முழுக்க எழுந்து இந்த ஸ்லைமோட ரிசர்ச் பண்ணலான்னு

டஞ்சனுக்கு வந்து அங்கே நிறையவே சாக்கோலையும் உருவாக்கினிருக்கான் ஏன்னா இதை தான் டியோட்ரன் ஸ்லைமுக்கு அவன் சாப்பிட கொடுக்க போறானா இப்படி ஒன்றும் யோசனை இருக்க அங்கே நிறையவே ஸ்லைமோ வந்து நிற்கு மெட்டா ஸ்லைமோ அங்கே பார்த்தா வேளாண் இருக்கு ஜோடியா இதை ரியோமாவ பார்த்து நிற்கும் அவனுக்கு ஒரு ஐடியாவும் வருது மெட்டா ஸ்லைம் வந்து இது வரைக்கும் நிறைய ஷேப்புக்கு அது மாறி இருக்கு இருந்தாலும் அந்த மெட்டாலிக்கான தன்மை அதை இழந்ததே இல்லை அது எல்லா வாட்டியும் மெட்டாலிக்காக தான் இருக்கு அப்போனா நான் இப்படி கிட்ட யூஸ் பண்ணல இதனாலே ஒரு மெட்டா ஸ்லைமை பிடிச்சி அதை கத்தியோட ஷேப்பும் கொடுக்குறான் அதை கொஞ்சம் கூர்மையாகவும் ஆக்குறான் இதுக்கப்புறம் ஒரு கட்டியும் வெட்டி பார்க்கறான் அதுவும் ஆசமா விட்டுது பரவாயில்ல இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது நான் நினைச்சா இன்னமும் இதை ஷேர் பண்ண முடியும் மத்தது இதை என்னால யூஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் சீன்ல ரியமா அவன் கேலம் கிட்ட பேசினருக்க திடீர்னு பார்த்தா அங்க மீயா ஓடி வந்து சொல்றா உன்னால எனக்கு அந்த நாத்தத்தெல்லாம் நீக்கிற பேக வந்து இன்னமும் நிறைய தர முடியுமா இதை கேட்டுனருக்க ரியமாக்கும் புரியுது அப்பனா இதோட கெப்பாசிட்டி வந்து ஃபுல் ஆயிடுச்சா என்ன ஆமா நான் வந்து காலையில அந்த குப்பை தொட்டில வச்சேன் ஆனா அதுக்கப்புறம் அது திரும்ப அதே மாதிரி ஆயிடுச்சு அங்க ரியமாவும் அங்க அப்ரைசல் ஸ்கில் யூஸ் பண்ணி அப்ரைசல் பண்ணி பாக்குறான் பார்த்தா இப்பதான் ரியமாக்கே புரியுது அது வந்து ஃபீல் ஆயிட்டு இருக்கு அதோட கெப்பாசிட்டி அது அதனால்தான் இதால இதுக்கு மேலேயே அப்சர்வ் பண்ண முடியல அதனால நீ கவலைப்படாத மியா நான் வந்து இன்னமும் நிறைய பேக்ஸா வந்து தரேன் அது கூட ட்ரியோடன் சொல்யூஷன் அதையும் நான் உனக்கு சேர்த்து தரேன் நெக்ஸ்ட் சீன்ல ரியோமாவும் அங்க ட்ரியோடன் சொல்யூஷனையும் அந்த பேக்ஸையும் தரேன் ஏ ரியோமா நான் வந்து இதை அதே ஏத்துல வைக்கலாமா அதாவது நான் இதுக்கு முன்னாடி வச்சா ஏத்தல ஆ நீ வந்து கண்டிப்பா வைக்கலாம் ஓ அப்படியா அப்பனா ரொம்ப நன்றிப்பா இந்த மாதிரி நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட கம்ப்ளீட் பண்ணாம நான் விட மாட்டேன் நீ வந்து கவலைப்படாத உனக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் கண்டிப்பா பண்ணி நிதா இருப்பேன் ரியோமா இதுக்கப்புறம் அவ்வளவு போயிடறா ரியம்மா அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறான் பரவாயில்லையே இந்த

ஏஜ்ல தான் இருக்க சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்க வந்து எங்க எத்தனை பையன் இருக்கீங்க இதெல்லாம் இது கேட்டு இருக்க அந்த பையன் சொல்றான் இந்த மாதிரி நீ வந்து என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ண கூடாது நாங்களாம் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க ஏன்னா நாங்களும் ஒரு டேமரா இல்லாம இருக்கலாம் ஆனா நாங்க அட்வென்ச்சரர் அதுவும் ஜி ரேங்க் அட்வென்ச்சரர் எங்களுக்கு அவ்வளவுக்கும் ஒரு பெரிய வேலை எல்லாம் கிடைக்கல அதாவது இந்த குப்பைகளை கலெக்ட் பண்ணி எத்தனை போய் கொடுக்கணும் இதுதான் எங்களோட வேலையா இருக்கு இப்பதிக்கு சரி சரி எனக்கு வந்து புரியுது ஆனா நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா இப்படி சொல்லிட்டு அவனும் டைமென்ஷன் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ட்ரியோட சொல்யூஷன் ஆதியும் எடுக்க ஆரம்பிக்கிறான் இதை பார்க்குற ஆளு ரொம்ப ஷாக் ஆயிடறான் ஏய் உனால மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா ஆமா என்னால யூஸ் பண்ண முடியும் ஆனா உங்களால ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா இங்க நான் இந்த பேக்கை வைக்கிறேன்ல இப்பதான் அந்த பேக்கே இவங்க நோட்டீஸ் பண்றாங்க அங்க அந்த ஸ்மெல்லு அந்த குப்பையோட ஸ்மெல்லு பார்த்தா காணாம போயிடு நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான் இந்த குப்பையில இப்போ ஸ்மெல்லே அடிக்காது எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுன்னா இந்த குப்பையோட ஸ்மெல்லு இது வந்து எவ்வளவு நேரத்துக்கு இந்த பேக் வந்து நீக்குது அதை வந்து சொல்லணும் இது கேட்கற அவங்களும் ஒத்துக்கிறாங்க நாங்க வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம் ஏன்னா நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க அங்க ரீமாவும் சொல்றான் இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு லாண்டரி ஷாப் இருக்கு அங்கதான் இருக்கு நீங்க பேச்சு வேணும்னா வந்து ஏதாச்சும் உதவி கேளுங்க அங்க அந்த கோரங்கு மாதிரி ஒரு பையன் இருக்காங்கள அவன அவனோட பேரை சொல்றான் அவனோட பேரு பெக்கா அங்க இருக்க இவனோட பேரு விஷ்டா அங்க பெக்கோ சொல்றான் உனக்கு வந்து நான் ஒரு நல்ல டீல் தட்டா நீ வேணா இருந்தா என் கூட வா ஏன்னா நாங்க சர்ச்சுக்கு போய் ஒரு வேலையை பண்ண போறோம் இதுக்கப்புறம் அவங்க சர்ச்சுக்கு வந்துடுறாங்க அங்க பார்த்தா க்ளீன் பண்ணிக்கினே அங்க பெக்கோ சொல்றான் இங்க வந்து நாங்க எப்பயுமே ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணக்கப்புறம் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதனால பண்ணுப்பா அங்க ரியமாவும் ஒத்துக்கிறான் க்ளீன் பண்றதுக்கு ரியமாவும் அங்க க்ளீன் பண்ணிருக்கும் போது திடீர் அவன் வேற ஒரு ஏரியாவுக்கு வந்துடுறான் அங்க இவன் முன்னாடி ஒரு புது

அது உனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆனால் ரியம் அங்கே சொல்றதுக்குள்ளே சைடில் பார்த்தா அங்கே ஷெல்ஃப் எல்லாம் அங்கே இங்கே மாற ஆரம்பிக்குது சரி அது இருக்கட்டும் ரெண்டாவது கொஸ்டின் உனக்கு வந்து பிடிச்ச ஃபுட் என்னது அதுக்குள்ளேயே அங்கே திரும்பவும் அங்கே இங்கே அந்த ஷெல்ஃப் எல்லாம் போக ஆரம்பிக்குது மூணாவது கொஸ்டின் உனக்கு வந்து ரொமான்ஸ்லையும் அகடமிக்ஸ்லையும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதுக்குள்ளேயே அங்கே திரும்பவும் ஷெல்ஃப் அங்கே இங்கே போகுது போதும் இருக்கட்டும் அட நீங்க வந்து கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஒன்னு கூட ஆன்சர் பண்ணலையே அதுக்குள்ளேயே போதும் சொல்றீங்க ஓ அதை பத்தி கேட்கிறேன் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்கும்போது போது எல்லா ஆன்சரும் உன்னோட மனசுல இருந்தது அதனால நான் ஈஸியாவே எல்லாத்தையும் படிச்சிட்டேன் ஆனா நீ வந்து நல்ல ஒன்னா இருக்கப்பா ஆனா எல்லா டிரான்ஸ்பரும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறையவே பவர்ஸ்லாம் எல்லாம் இருக்குமா அதனால நிறையவே கிரைம்ஸும் நிறைய கெட்ட விஷயமும் பண்ணுவாங்க ஆனா நீ வந்து அப்படிப்பட்டவன் இல்ல அறியுமா அங்க அறியமாக்கும் புரியுது ஓ அதனால தான் இவரு பாட்டு போயிட்டு கொஸ்டின் கேட்டு எனக்குள்ள இன்னும் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரா அங்க கார்டன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நாங்க வந்து டேஞ்சரஸான டாட்ஸ் இருக்கிறவங்களும் டேஞ்சரான ஆளுங்களையும் இங்க வந்து இந்த உலகத்துக்கு டெலிபோர்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா அவங்க வந்தா இங்க பயங்கரமான விஷயம் எல்லாம் பண்ணுவாங்களே ஆனா அப்படி இருந்தும் இங்க வந்து அவங்க கரப்ட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு வந்து எங்களால எதுவும் பண்ண முடியாது இங்க வந்து கவலையப்படாதீங்க இந்த மாதிரி நான் இந்த வேர்ல்டுல அந்த மாதிரி விஷயம் பண்ண மாட்டேன் ஆனா அதுக்கு நீ என்னால ப்ராமிஸ் கொடுக்க முடியாது சரி லாஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி நீ இந்த வேர்ல்டுக்கு வந்து ஹீனா நினைக்கிறேன் ஓ அதை பத்தி கேக்குறீங்களா நான் இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுக்கப்புறம் டைம் இது ரீமா உன்னோட உலகத்துக்கு வந்துடுறான் அங்க இவனும் கிளீன் பண்ணி முடிச்சிடறான் அங்க பெக் வந்து சொல்றான் இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணதுக்கு நம்மளுக்கு சாப்பாடும் கிடைக்கும் அதுக்கேத்த மாதிரி இங்க ஒருத்தர் வருவாரு நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அதாவது அந்த ட்ரைனிங் வச்சு நம்ம ஒரு அட்வென்ச்சரா கூட மாற முடியும் ஓ அப்படியா இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது கிளில இருந்து ஆளுங்க எல்லாம் இங்க வருவாங்க யார்ரா அது அப்படின்னு பார்த்தா அது நம்ம வார்கன் தான் மனுஷா வந்துன்னு இருக்காருமா நீ வந்து இங்க என்ன பண்ணிருக்கேன் ஓ அதுவா இந்த மாதிரி நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல இந்த பசங்க வந்து கூப்பிட்டாங்க அதுனாலதான் நான் இங்க இருக்கேன் நீங்க சொல்லவே இல்லை இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்க ட்ரைனிங் எல்லாம் அதுவா இந்த மாதிரி வீக் டைம்ல நான் சும்மா கொடுப்பேன் அவ்வளவுதான் ஆனா வார்கனும் இப்பதான் சொல்றாரு உங்களுக்கு வந்து தெரியாதுல ரியமாவே ஒரு அட்வென்ச்சரர் தான் அதுவும் இ ரேங்க் அட்வென்சரர் இதை கேட்டு அவங்களும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க என்னது இவன் ஈ ரேங்க்கா இதுக்கப்புறம் அவங்களோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது அங்க வார்கன் கிட்ட இவங்களா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்க ரெஸ்டார்ட்டு அட்டாக் பண்றான் இருந்தாலும் வார்கன் வந்து அசால்ட்டாவே தோக்க அடிச்சிடாரு இவனோட அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இருந்தாலும் அவன் வந்து போக்கஸ் பண்ணி அடிக்க மாட்டான் இவனை பார்க்கும் போது என்னால நம்ப முடியல இவன் வந்து என்னோட ஏஜ்ல இருந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானு இதுக்கப்புறம் பெக்க தான் காட்டுறாங்க ஆளு பார்த்தா அங்க தாவி தாவி அடிக்கலான்னு வராரு இருந்தாலும் அசால்ட்டாவே வார்கன் தட்டி விட்டுறாரு அவனையும் இந்த சைடு அந்த சின்ன பாசங்களும் அந்த கூட்டி கூட்டி ஸ்லைம்ஸ் கூட அங்க அட்டாக் பண்ணி வரலான்னு இருக்காங்க இந்த சைடு வார்கன் சொல்றாரு அன்னைக்கு வந்து நீ போ வச்சு பயங்கரமாவே தாக்குன அதுலயே உனக்கு ஸ்கில்ஸ் இருக்கும் போது அப்போ ஸ்வாட்மேன்ஷிப் இதுல உனக்கு ஸ்கில்ஸ் இருக்கும்ல இந்த கத்தி வச்சு என் சண்டை போடு இதுக்கப்புறம் அவங்க அங்க பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பாத்து நிற்க ஹாலுங்க அவங்க பார்த்தா வாய பொழுது பாத்து நிற்காங்க சீன்ல அந்த பிராக்டிக்ஸ் முடியுது பிராக்டிக்ஸ் முடிஞ்சக்க அப்புறம் அவங்களை பயங்கரமா பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா நீ வந்து பயங்கரமா எல்லாத்திலும் கை தேர்ந்தவனா இருக்க நானும் உன்ன மாதிரி ஒரு அட்வென்ச்சரா கண்டிப்பா மாறுவேன் இதுக்கப்புறம் அந்த சர்ச்சில் இருக்க லேடியோ சொல்றது இந்த மாதிரி காஃபி நீங்க குடிக்கிறீங்களா அங்க ரியம்மா ஒத்துக்கிறான் அங்க வார்கணும் சொல்றான் இந்த மாதிரி ரியோமா நீ வந்து நல்லாவே பிராக்டிஸ் கொடுக்குற எல்லாருக்கும் நீ என்ன கில்டர்ல ஜாயின் பண்ணி மத்தவங்களுக்கு எல்லாம் பிராக்டிஸ் கொடுக்கறதுக்கு நீ ஒத்துக்கிறியா ஆனா ரியம்மா அங்க வேணும்னு சொல்லிடுறான் நான் வந்து அவளைக்க விஷயம் பெரிய ஆள் இல்ல ஏன்னா மத்தவங்களுக்கு சொல்லி தரணும்னா எனக்கு வந்து நிறைய விஷயம் தெரியணும்ல அதனால நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் ஆமா மரியம்மா நீ சொல்றதும் கரெக்ட் நீ எப்பயுமே சீரியஸா தான் இருக்க ஆனா நான் வந்து எதிர்பார்க்கல வார்கன் நீங்க வந்து சின்ன பாசங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னு என்ன பண்றது இங்க வந்து சர்ச்சில் ரெண்டே ரெண்டு சிஸ்டர் தான் இருக்காங்க அவங்க தான் இதை வழி நத்துறாங்க ஸோ அதுக்காக நான் ஹெல்ப் பண்ணோன்னு இங்க வருவேன் அந்த சிஸ்டரும் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க தனியா இல்ல இந்த மாதிரி வார்கன் வருவாரு அதுக்கு மேல சில பல ஆளுங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அங்க வார்கனும் சொல்றாரு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சொல்ல போனா நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களுக்கு பண்ணதுக்கு இதுக்கப்புறம் ரியம் அவங்க ரோட் சைட்ல நடந்து போய் இருக்கும் போது எளியராவோட மெசேஜ் அவங்க கிடைக்குது இங்க எளியராவோ அந்த லெட்டர்ல என்ன சொல்லிருக்கேனா ரியம்மா நான் வந்து இப்போ கேக் செய்ய கத்தன இருக்கேன் ஏன்னா நான் அகாடமிக்கு போனதுக்கு அப்புறம் அங்க கேக்க வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சாப்பிட கொடுக்கலான்னு இருக்கேன் அதனால எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து இன்னமும் டீப் ஆகும் ஆனா ரியம்மா உனக்கும் இந்த கேக்க நான் கண்டிப்பா தருவேன் நீயும் இதை சாப்பிட்டு பாருன்னு இந்த லெட்டர் ரியமா பச்சு முடிக்கிறா இங்கே இந்த எபிசோடவும் முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழ லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வரைய எப்படி சொல்லலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இவங்க எப்படி வ இங்கே முடிச்சனால நானும் வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன் உங்களை எனக்கு எப்படி சொல்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சார்